சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலி நாம் காண இருப்பது லக்கணத்தில் கேது இந்த பனிரெண்டு லக்னங்களிலும் கேது பகவான் அமர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்கணத்தில் ராகு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலி வந்திருக்கு இது அதனுடைய தொடர்ச்சியாக லக்னத்தில் கேது கேது பகவான் மோட்ச காரகன் ஞானகாரகன் ஒரு மனிதனை தேர்ந்த ஞானவானாக மாற்றுவது அதாவது ஒரு தெளிவான ஞானம் போலித்தனமான ஞானம் இல்லாமல் தெளிந்த ஞானம் தான் யார் தன் பிறவி என்ன இப்பிறவியின் சூட்சமம் என்ன ஒவ்வொரு சாஸ்திரங்களின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்க வைக்கிறது அக்கேதுவனுடைய வேலை ஒரு ஆராய்ச்சியாளருடைய அடிப்படை குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒதுங்கி இருப்பது ரிசர்வ்டு அவர் வந்து சமுதாயத்தில் எல்லாரும் கூடையும் பழகிக்கிட்டு ஜாலியாக பீ வீக்கெண்டில் பீச்சுக்கு போக பார்ட்டிக்கு போகன்னு இருந்தார்னா அவர் ஆராய்ச்சியாளராக இருக்க முடியாது அதாவது பொழுதுபோக்கு விஷயங்கள்ல இருந்தெல்லாம் ஒதுங்கி இருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆழ்ந்த ஞானத்தை பெருக்கிக்கொண்டு உள்ளே பார்க்கறது வெளியில் பார்க்காம உள்ள தன்னுக்குள்ளே பார்த்து அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் தெளிந்த ஞானம் இது எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அவங்க மருத்துவத்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பூமியில் பூமி தத்துவம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆத்ம ஞானம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மாற்று மருத்துவம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தர்க்க ஞானம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் ஒரு தெளிந்த ஞானத்தை தனக்குள் அறிந்து கொள்வதற்காக தான் கேதுவனுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர் இவர் கடுமையாக மனிதர்களை துன்பத்தில் ஆளாக்குபவர் கேதுனாலே துன்பம் தான் நைன் ஒரு மனிதனுக்கு துன்பம் துன்பத்தை கொடுத்து விரக்தியை கொடுத்து தன்னை உணரச் செய்வது வழியோடு தன்னை உணரச் செய்வது பிறவியை வேணாங்கிற முடிவை நோக்கி மனித ஜீவனை நகர்த்துவது பரம்பொருளோடு ஐக்கியமாக வைப்பது இதெல்லாம் தான் கேதுனுடைய குணங்கள் கேது வந்து மிகப்பெரிய யோகத்தை ராஜயோகத்தை செய்யணும்னா இயற்கை சுபர்கள்னு சொல்லக்கூடிய புதன் குரு சுக்கரன் இவங்க மூணு பேரும் எந்த விதத்திலையும் பங்கப்படாமல் கேதுவோட இணையணும் அப்போ மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லது அதுலேயும் வர்க்கமேன்மை சுபமாக இருக்கணும் இணையிற வீடு சுபத்துவமாக இருக்கணும் விருச்சிகத்தில் கேது அதிகமான வலிமையை பெறுவார் அந்த வீட்டில் வந்து சுக்கரனோடைய குருவோடைய புதனோட இணையிறதுனால நல்லா இதுவே தனுசிலேயோ ரிசபத்திலையோ துலாத்திலேயோ மிதுனம் கண்ணிலேயோ இணையும் போது ஓரளவுக்கு அந்த தசையை நீங்கள் எளிதாக கடக்கிற மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட கேது பகவான் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு லக்கணங்கள்லேயும் உட்கார்ந்தா என்ன மாதிரி பண்ணுவான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லக்னம் காலபுருஷனுடைய முதலாவது வீடு செவ்வாயினுடைய ஆக்ரோசமான மூலத்திரிகோண ஆண் வீடு இங்கே வந்து கேது உட்கார்றார் இப்போ ஜாதகரை வந்து ஆழ்ந்த சிந்தனையாளராக மாற்றுவார் அறிவியல் ஞானம் கொண்டவராக மாற்றுவார் பொறுமையாக இருக்க வைப்பார் ஒதுங்கி இருக்க வைப்பார் தன்னை சுருக்கி கொள்வார் மருத்துவ துறையில் பொறியியல் துறையில் கட்டிடத்துறையில் ஆராய்ச்சி துறையில் பெரும் செல்வம் செல்வாக்கு சேர்க்க வைக்கக்கூடிய நபராக ஜாதகரை உருவாக்குவார் கோபம் இருக்கும் விதண்டாவாதம் இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிற தன்மை கொண்டவராக மாற்றுவார் கொஞ்சம் வெகிளித்தனத்தையும் கொடுத்துருவார் அப்படின் தான் சொல்லலாம் ஏன்னா தனிச்சே இருந்து உலக நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாமலே போய்விடும் வாய்ப்புகளும் உண்டு செவ்வாயினுடைய குணத்தை அப்படியே கேது பிரதிபலிப்பார் அப்படிங்கிற போது செவ்வாயின் குரூரமான ஆழ்ந்த சிந்தனை குணம் இந்த இடத்துல வெளிப்படும் மேசத்தில் கேது தனியார் கார் வீடு கொடுத்தவரோ சுபகிரகங்களோ தொடர்புகளோ இல்லாத ஒரு நிலையில் நான் சொல்கிற இந்த பலன் உங்களுக்கு அக்யூரெட்டாக படிக்கும் தெளிந்த மருத்துவர்களை உருவாக்குவார் அதே மாதிரி மாற்று மருத்துவ வைத்திய சாஸ்திரம் தெரிந்தவர்களை உருவாக்குவார் மாற்று மருத்துவம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் மனிதர்களை கட்டிடக்கலை சார்ந்த துறைகளில் மிக பெரும் புகழ் பெறும் அமைப்புகள் வைத்திய சாஸ்திரத்தில் பெரும் புகழ் பெறும் அமைப்புகள் சாதாரண பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் சாஸ்திரத்தில் புகழ் பெற அமைப்பையும் மேசத்தில் அமர்ந்த கேது பகவான் தருவார் பொதுவாகவே ராகு கேதுகளுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு இருக்கும் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் உட்காந்தா பெரும் கெடுதல்களை செய்யாமல் இயல்பாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறது ராகுவுக்கும் கேதுவுக்கும் பொருந்தும் இதில் கேது ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி கும்பம் மீனத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் நல்லது செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு தர்க்க சாஸ்திர விதி ஜோதிட சாஸ்திரத்தில் இது ஒரு பிரிவு அப்போ இந்த வீடுகளில் இருக்கும்போது அவர் தன்னுடைய இயல்பான குணத்தை கொஞ்சம் மிகுதியாக வெளிப்படுத்துவாருங்கிற அடிப்படையில் மேசத்தில் கேது அமர்ந்து ஒருவேளை குருவினுடைய இணைவு அல்லது குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவு கிடைக்கப்படும் பெறும்போது கேது திசை நடப்புக்கு வர இவர்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பாங்க இந்த இன்வெர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கண்டுபிடிப்பு புதிதாக ஏதாவது ஒரு சாதனை புரிவது தனித்திருப்பது ஒதுங்கி இருப்பது விழித்திருப்பது ஆராய்ச்சி துறையில் பெரும் சாதனைகள் புரிய தூண்டுகோளாக இருப்பது செவ்வாய்னாலே உத்வேகம் புதிய புதிய த தளவாடங்களை கண்டுபிடிக்கிறது அணுசக்தி அணுசக்தி துறையில் சாதனைகள் புரிகிறது தலைமை பொறுப்பில் இருக்கிறது பொறுப்புடன் நாட்டை வழிநடத்தி செல்லும் அளவுக்கு வலிமை கொண்டவராக இருக்கிறது ஆனாலும் சுய வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திப்பது ஏன்னா லக்கணத்தில் கேது இருந்தால் நேரடியாக ஏழாம் இடத்துல ராகு வந்துடுவார் இது நம்ம மறக்கவே கூடாது இந்த கேதுவுக்கு பலனை எடுக்கும்போது பூரா ஏழில் ராகு இருக்காருங்கிறத மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ திருமண வாழ்க்கை போன்றவற்றில் தோல்வி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அல்லது முரண்பட்ட திருமணங்கள் அல்லது திருமணமே வேணாம்ங்கிற மறுப்புகளையும் லக்கணத்தில் கேது ஆழமாக ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தந்துடுவார் புரிஞ்சுங்களா ஸோ மேசத்தில் கேது என்பது மேன்மைதான் ரிஷப லக்கணத்தில் கேது இது இயற்கை சுபரோட வீடு இந்த இடத்துல இவருக்கு வந்து ஒரு மாதிரி வலிமை குறைந்த நிலைன்னு சொல்லலாம் நான் என்னுடைய ஆழ்ந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ரிஷபத்தில் ராகு கேதுகள் வலிமை இழக்கிறார்கள் அதாவது இந்த வலிமை இழக்கிறார்கள் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணும்னா கெட்ட வலிமையை இழக்கிறார்கள் எடுத்துக்கணும் விருச்சிகத்தில் ராகுவும் கேதுவும் அதீதமான வலிமையை பெறுகிறார்கள்னா இயற்கையான பாவகிரகங்கள் அதீத வலிமையை பெறுறாங்கன்னா அவங்களுடைய பாவ வலிமை அதிகரிக்கும் இயற்கையான சுபர் வீட்டில் இவர்கள் வலிமையை இழக்கிறார்கள்ங்கிற போது இவர்களின் நெகட்டிவ் பலன்கள் வெகுவாக குறையும் இப்போ ரிசபத்தில் இருக்க கேது ஒரு மாதிரி லக்ஸரியஸ் லைஃபு கலைத்துறையில் சாதிப்பது சினிமா சம்பந்தப்பட்டது இயல் இசை நாடகம் சுக்கரன் மாதிரியே செயல்படும் தன்மை கொண்ட அவர் வந்து வாழ்க்கையின் வசதி வாய்ப்புகளை ஓரளவு அனுபவிப்பதற்கான ஒரு டெக்னிக்கல் மைண்டை கொடுப்பாரு சம்பார்த்திய வலிமையை கொடுப்பார் அந்நிய தேசத்தில் பணிபுரியிற வாய்ப்பு கலைத்துறையில் பேக்ட்ராப்பில் ஒர்க் பண்ணுறது புகைப்பட கலைஞர்களை உருவாக்குவது வீடியோகிராஃபி சினிமோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி போன்ற துறைகளில் பெரியும் பெரும் சாதனைகள் புரிபவர்களை உருவாக்குறது ஹோட்டல் பிஸ்னஸில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண வைக்கிறது புதிய உணவுகளை கண்டுபிடிப்பது புது புது டெக்னிக்கலை கலைத்துறை சார்ந்து இவர்கள் உருவாக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பது இயங்குதல் இயக்குதல் இந்த மாதிரியான ரெண்டு விதிகளும் பொருந்தி வரக்கூடிய தன்மையாக இருக்கும் மொத்தத்தில் ரிசபத்தில் கேது ரிசபலக்கணக்காரர்களுக்கு இருக்கும்போது பெரும் நெகட்டிவ் இருக்காது இங்கேயும் நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சுக்கரனின் நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு இருப்பாருங்கிறதை மறந்துடக்கூடாது லக்கணத்தில் கேது அப்படிங்கிற இந்த தலைப்பில் நாம் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஏழில் இருக்கும் ராகுவும் இதில் இணைந்தே செயலாற்றுவார்ங்கிறதை மறக்க வேண்டாம் அப்போ திருமண வாழ்க்கை சிக்கல்கள் லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் கேது இருந்தாலும் திருமண வாழ்க்கை சிக்கல்கள் நிச்சயம் அதுதான் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் ராகுவோ கேதுவோ தசையும் நடத்த வந்துட்டாங்கன்னா இது இந்த நிலைமை இன்னும் மோசமாக மாறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனால் சுக்கரனுடைய வீட்டில் கேது ஒரு மாதிரி ஒரு இணக்க சூழ்நிலைக்கு வருவார் சுக்கரனுக்கு இவர் இருக்கிற இடத்துல சுக்கரனும் நல்ல நிலைமையில் உருந்து அல்லது சுக்கரன் உடன் இணைந்து அல்லது குரு எங்கேயாவது இருந்து பார்த்த நிலையில் கேது புதிய கண்டுபிடிப்புகள் கலைத்துறை சாதனைகள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அந்நிய தேசத்தில் தொடர்ந்து வசிப்பது புது புது விஷயங்கள் ஆராய்ச்சியில் புகுத்தி ஜாதகன் உயர்நிலை அடைவதற்கு வழிவகுப்பார் எல்லாமே ஞானத்தின் மூலமாக கிடைக்கும் இது ஒரு அடிப்படை ரிசர்வ்டு ஃபஸ்ட் லக்னத்தில் கேது இருக்கிறவங்க நிறையா பேச மாட்டாங்க அமைதி விரும்பிகள் அவங்க அமைதியாக இருக்காங்களா ஆராய்ச்சி பண்ணுறாங்களா ஆழ்ந்து சிந்திக்கிறார்களாங்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது அந்த மாதிரியான ஒரு தன்மையை தான் அவர் கொடுப்பார் மௌனிகள் ஞானிகள்னே சொல்லியிருக்கோம் மிதனத்தில் கேது இது புதனுடைய வீடு இது இவருக்கு பிடித்த வீடு தான் புதன் வந்து ராகு கேதுகளை தெரிந்தே நவகிரக பரிபாலனத்தில் உருவாக்கினா மகாவிஷ்ணுனுடைய அம்சங்கிறது புராண கதை மகாவிஷ்ணுவுக்கு தெரியும் இவங்க ராகு கேது தான் அசுரர்கள் தான் தெரிந்தே அமிர்தத்தை கொடுத்து இவர்கள் தேவை கலியுகத்தில் இவங்களுடைய தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறதுக்காக அவர் உருவாக்கி விட்டவர் அதனால் புதனுடைய வீடுகளில் ராகு கேதுகளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனால் லக்னக்காரர்களுக்கு மற்ற எந்த திசையும் விட ராகு திசை நடந்ததுன்னா நல்லா ராஜயோகம் இருக்கும் அதே மாதிரி கனி லக்னக்காரர்களுக்கு கேது திசை நடந்ததுன்னா ரொம்ப ராஜயோகமாக இருக்கும் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றமும் பெறுவார்கள்ங்கிறதுனால மிதினத்தில் கேது இருப்பது புதிய கண்டுபிடிப்புகள் ஊதவும் கல்வித்துறை வக்கீல் தொழில் ஆடிட்டர் துறை புதிய புதிய ஒப்பந்தங்களின் மூலமாக பணம் சேர்க்கும் யோகிதைகள் போன்றவற்றை தருவார்கள் அச்சகம் பிரிண்டிங் பிரஸ் இயங்குதல் இயக்குதல் தொடர்பு துறையிலெல்லாம் பெரும் லாபம் பெறும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு ஒரு சாதகமான அமைப்பாக மிதனத்தில் அமரும் கேதுவை எடுத்துக்கலாம் மிதனத்தில் கேது இருந்தார்னா ராகு கோதண்ட ராகுவா க தனுசில் இருப்பார் ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பு திருமண வாழ்க்கை சிக்கல்களையும் தாண்டி முன்னேற்றத்தை தரும் ஒரு யோக பாக்கியாகவே இருக்கும் மேலும் புதனும் வலிமை பெற்ற நிலையில் இருக்கிறது அல்லது புதனோடு இணைந்த நிலையில் மிதுனத்தில் கேது இருப்பது கேது திசை புதன் திசையை சிறப்புற செய்ய வைக்குங்கிறது மிகையல்ல புரிஞ்சுங்களா இதில் கேதுவும் புதனும் கண்டினியூட்டீஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் புதன் திசை முடிஞ்சால் அடுத்து கேது திசை வரும் கேது திசை முடிஞ்ச உடனே சுக்கர திசை வரும் இந்த மூன்று பேருமே பார்த்திங்கன்னா அதிக நட்பு பரிமாறி கொள்ளும் கிரகங்களாகவே இருப்பான் புரிஞ்சுங்களா ராகுவை தான் தூக்கி கொண்டு போய் செவ்வாய்க்கும் குருவுக்கும் நடுவில் உட்கார வச்சுருப்பான் ராகுவை செவ்வாய்க்கு குருவுக்கும் நடுவில் உட்கார வச்சுருப்பாங்க செவ்வாய் முடிஞ்சவொடனே ராகு வருவார் ராகு முடிஞ்சவனே குரு வருவார் நெகட்டிவான ஏதாவது ஒரு ஜாதகத்துக்கு இந்த மூணு திசையும் சேர்ந்துருச்சுன்னா டோட்டல் அவுட் ஆனால் இவர் குழு குழுன்னு ரெண்டு சுபர்களுக்கு நடுவில் உட்கார வச்சுருப்பாங்க இந்த பக்கம் புதன் திசை நடத்துவார் அடுத்தது சுக்கர தசை நடத்துவார் நடுவில் தான் கேது இதுலேயே கேதுவின் கடுமை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு நல்ல யோக திசை நடந்து முடிஞ்சு அடுத்த ஒரு கடுமையான விஷம் கொண்ட கேது நடந்தோடனே திரும்ப ஆட்டோமேட்டிக்காக சுக்கரன் லக்ஸரியஸ் வாழ்க்கை தெளிந்த ஞானத்தை நீ கற்றுக்கொள் உனக்கு தேவையான சந்தோஷங்கள் கிடைக்கும் இதுதான் தத்துவார்த்தமாக கேது சொல்கிற விதி கடகத்தில் கேது இது ஒரு விசித்திரமான அமைப்புங்க கடக வீடு சந்திரனுடைய வீடு இது ஒரு பிடிக்காது கேதுவுக்கு ஆனாலும் ஒரு பொது விதியின்படி கேது பகவான் கடக மண்டலத்தில் அமர்ந்து தான் ரிக் யஜுர் சாம வேதங்களை கற்றுக்கிட்டாரனும் ராகு பகவான் மகர வீட்டில் தான் அதர்வன வேதத்தை கற்றுக்கிட்டாருங்கிறதும் புராண சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆக அந்த இடத்தின் சாஃப்ட் கார்னரை இங்கே யூஸ் பண்ணுவாங்க ஜாதகரை அந்நிய தேசம் போக வைப்பார் கற்பனா சக்தியில் மிதக்க வைப்பார் நிறைய பொருள் ஈட்டும் யுக்திகளை தருவார் விவசாய லாபங்களை கொடுப்பார் பிரயாண லாபங்கள் அதன் மூலம் யோகங்களை தருவார் மன நோய்க்கு ஆளாக்குவார் பைத்தியம் போன்றவற்றில் ஈடுபடுத்துவார் உடல் மனம் இரண்டும் பாதிக்கப்படும் கடகத்தில் கேது இருந்து லக்னம் அதுவே வரும்போது சந்திரன் ஒழுங்காக அமரலினா நிச்சயமாக ஜாதகர் விபத் அதாவது விசித்திரமான கற்பனை உள்ளானவர்களாக இருப்பாங்க விசித்திரமான கற்பனை இவங்க கற்பனைக்கு எல்லையே இருக்காது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வான்வெளி மண்டலத்தை பற்றின ஆராய்ச்சி தத்துவம் தர்க்கம் ஜோதிட சாஸ்திரம் த மெய்ஞான சாஸ்திரம்னு ஏதாவது ஒன்றுலாம் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க இயல்பாகவே சர லக்கணங்களில் கேது அமர்றது ஒரு வித குடுப்பினைன்னு தான் சொல்லணும் மேசம் கடகம் துலா மற்றும் மகரத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகரை ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தில் ஆழ்த்தினாலும் உயர்த்துவதற்கான வகைகளை காட்டி கொடுப்பார்னு தான் சொல்லணும் கடகத்தில் கேது சந்திரனின் நிலை கொண்டு முன்னேற்றம் யோக பாக்கியதைகள் புதிய கண்டுபிடிப்புகள் விவசாயத்தில் ஆர்வம் மாற்று மருத்துவ துறையிலே யோகம் புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பது மூலிகை வைத்தியம் புரிவது தொடு சிகிச்சை போன்றவை யோக பயிற்சி ஏதாவது ஒரு துறையில் சாதனை புரிய தூண்டுவதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் பைத்தியம் பாண்டு போன்றவற்றும் வருவதற்கு சாத்தியம் உண்டு சந்திரன் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட விது இப்போ கடகலக்கணம் ராசி சந்திரன் நீச்சம் அமாவாசையை நோக்கி போயிட்டுருக்கார் இருக்கார் மார்கழி மாதத்தில் பிறந்த மனுஷன் சூரியனுக்கு கிட்டே போய்ட்டே சந்திரன் கடகலக்கணம் லக்கணத்தில் கேது ராக யோசிச்சு பாருங்கள் நிலமையே சுத்தம் லக்னாதிபதி அவுட்டு தேய்பிரை சந்திரன் ஆயிடுறாரு அமாவாசையை நெருங்கி போயிடுறாரு இப்போ வந்து ஜாதகரின் மனம் உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பாதிக்கிற அமைப்பாக கேது திசை போய்விடும் புரிஞ்சுங்களா ஸோ கேது கடகத்தில் ஒரு மாதிரி கலப்பு பலன்களை தருவார் சிம்மத்தில் இவருக்கு சரியான புரிந்துணர்வு நிச்சயமாக இருக்காது சூரியனை இவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது கேதுவுக்கு செம்மத்தில் கேது பகவான் அமர்ந்தவர்கள் சமுதாயத்தால் தங்கள் செய்கைகளால் விபரீத காதலால் முறை தவறிய உறவுகளால் சகோதர உறவுகளால் தலைமை பதவியால் முன்னேற்றத்தால் உஷ்ண வியாதியால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள் அரசு அரசியல் அரசு ஆதாயத்துக்காகவே நிறைய காசை செலவு பண்ணிவிட்டு அதில் எந்த லாபமும் இல்லாமல் திக்கி தினக்கிட்டு இருப்பாங்க பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அதிகம் சந்திப்பார்கள் நிச்சயமாக சிம்மத்தில் கேது அமர்ந்தவர்களுக்கு கண் நோய் இருக்கும் கண் நோய் இருக்கும் பித்த நோயும் இருக்கும் இளம் வயதில் அம்மை போடாத நபர்களை பார்ப்பது அறிது இன்றைக்கி தேதிக்கு எல்லாருக்கும் வேக்சின் போட்டு அதை இல்லாமல் பண்ணிடுறாங்கனாலும் கூட அதுக்கு ஈக்குவலான மாற்று நோய்கள் அதாவது மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லக்கூடியதை தாக்கும் தன்மை சிம்மத்தில் கேது அமர்ந்தவர்களுக்கு கிடைக்கும் உஷ்ணத்தில் கொதித்து கொண்டிருக்கும் சிம்ம லக்கணத்தை கேது வந்து இன்னும் அதிகப்படுத்தி விட்டுருவார் கண் நிச்சயமாக பாதிக்கப்படும் பார்வை கோளாறுகள் ஏற்படும் அரசு ஆதாயங்கள் கிடைப்பதிலே தடைகள் இருக்கும் தகப்பன் மகன் உறவு பாதிக்கும் அரசு வேலை பெறுவதில் இடஞ்சலைத்தரும் புரியுதா உங்களுக்கு சிம்மத்தில் கேது இருந்தார்னா கேது சிம்மம் கெட்டுப்போகுதுன்னு அர்த்தம் சூரியனுடைய நிலையை பொறுத்து இவர்களுக்கு அரசாங்கத்தினால் ஏற்படும் இடைஞ்சல்கள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் ஆனால் மொத்தத்தில் இடஞ்சல் இருக்கும் இந்த இடம் கேதுவுக்கு உகந்த ஸ்தானமே நிச்சயமாக அல்ல ஏழாம் இடத்தில் கும்பத்திலும் ராகு அமர்ந்திருக்கும் போது திருமண குழப்பங்களை அதிகம் சந்திக்க வேண்டியது வரும் சனி பகவான் சும்மாவே உங்களுக்கு ஆகாதாரு ராகு அங்கே போய் உட்காந்துட்டு அந்த இடத்த தூண்டி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை துணை விஷயத்தில் பெரும் முரண்பாடுகளும் திருமணமே வேண்டாம் என்று மறுத்துவிட்டு சன்னியாச வாழ்க்கை வாழும் தன்மையையும் கேது இங்கே சிம்மத்தில் அமரும்போது கொடுத்துருவார் கண்ணியில் கேது இது ஒரு பிடிச்ச இடம் ஒரு விசித்திரமான அமைப்பை இங்கே பெறுவர் இந்த கன்னி லக்கணத்தில் கேது உட்கார்ந்துருக்கிற நிலையில் கேது திசை நடக்கப்பெற்றவர்கள் பெரும் பொருள் ஈட்டுகிறார்கள் அந்த கேது திசை நடக்கும் காலகட்டத்தில் ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புதன் திசை நடந்திருக்கும் அது லக்னாதிபதியோட திசை அடுத்தது சுக்கர திசை வரும் அது தன அதிபதியோட திசை ஸோ வரிசையாக யோக திசைகளுக்குள்ளே மாட்டுவாங்க கண்ணியில் கேது அமர்ந்து கேது திசை நடக்கப்பெறும் அன்பர்கள் இந்த இடத்துல அவர் புதன மாதிரியே செயல்பட்டு அதிபுத்திசாலித்தனம் எழுத்துத் துறையிலே தாக்கம் கம்ப்யூட்டர் துறையிலே புதிய புதிய முயற்சிகள் அந்நிய தேசத்திலே பெரும் பொருள் ஈட்டும் வாய்ப்புகள் ஒப்பந்தங்களால் பெரிய லாபம் அடைவது எந்த தொழிலில் இருந்தாலும் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடைப்பட்ட தரகர்களாக இருப்பது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாதகங்களை நிறைய பேருக்கு கண்ணிலுக்கு எதிரும் மக்கள் பணியை செவ்வனச் செய்யும் அமைப்பு தன்னுடைய தனித்திறமையினால் முன்னுக்கு வருவது குதர்க்கமான புத்திசாலித்தனம் ஒதுங்கி இருப்பது அதன் மூலமே வெற்றி வகைகளை சூடுவது எல்லோரையும் அனுசரித்து செல்வது சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது சந்தர்ப்பவாதிகள் அப்படிங்கிறது இந்த கன்னி கேது தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இது பண்ணுவாங்க நார்மலாக வந்து கன்னி கொஞ்சம் ஏமாளித்தனம் அதிகமாகவே இருக்கும் உழைப்பினால் ஏமாற்றத்தை சந்திக்கும் விதி இருக்கும் பட் இங்கே கேது வந்து உட்கார்ந்து அந்த குணத்தை அப்படியே மாற்றுவார் நல்ல யோக பாக்கியதைகளை தரக்கூடிய இடமாகவே கண்ணியில் கேது அமர்ந்திருப்பது சிறப்பை தரும் துலாலக்கணத்தில் கேது இதுவும் சுக்கரனுடைய வீடு இந்த இடத்துல உட்காந்து கேது பகவான் திசை நடத்தும் போது அதுக்கடுத்தது மாபெரும் தசையான சுக்கர தசையும் நடப்புக்கு வருங்கிறதுனால இவர்களும் பக்குவப்பட்ட மனோநிலை அடைவார்கள் வியாபாரத்தில் புது புது யுக்திகள் இந்த புண்ணு மருந்து கெமிக்கல்ஸ் தய தயாரிக்கிறது மருந்து பொருட்கள் தயாரிக்கிறது போன்றவற்றில் தனித்திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க மருத்துவ கம்பெனி ஏஜென்சி எடுத்து ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் தங்கும் விடுதிகள் முதியோர் இல்லம் நடத்துவது கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுவது பெண்கள் தங்கும் ஹாஸ்டலை நடத்துறது இந்த மாதிரியான அமைப்பை எல்லாம் துலாத்தில் அமர்ற கேது கொடுப்பார் இவங்க எப்பவுமே ஒரு வியாபார நுணுக்கத்தோடையே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் இவர்கள் வந்து மருந்து பொருட்கள் தங்கும் விடுதிகள் உல்லாச விடுதிகள் கேளிக்கை விடுதிகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு தகுதி கொண்டவராக கேது இவங்களை மாற்றுவார் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே துலாலக்கணக்காரங்க திருமண வாழ்க்கையில் பெரிய கவனம் செலுத்த மாட்டாங்க இங்கே கேதுவும் போது பேருக்கு ஒரு மேரேஜுங்கிறது மாதிரி நடந்திருக்கும் மற்றபடி கூட்டு தொழில் வருமானம் பொருளாதாரத்தில் வெற்றி அடைவது இந்த பொருளாதார வெற்றிங்கிறத ரொம்ப 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 நுணுக்கமாக இவர்களின் மனநிலையில் ஓட்டமாகவே இருக்கும் மொத்தத்தில் துலாத்தில் இருக்கிறத பெரிய கெடுதல்னு சொல்ல முடியாது சுக்கரனும் நல்ல விதத்தில் இணைந்து அல்லது வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் கேது ராஜயோகம் தரக்கூடியவராக மாறிடுவார் துன்பத்துக்கு அப்புறம் தான் இன்பம் இதுதான் கேதுவனுடைய சூட்சம் அதனால தான் ஒரு கடுமையான துன்ப கிரகமான கேது திசை நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அதி அற்புதமான இன்ப கிரகமான சுக்கர திசை அப்படியே பின்னாடியே நடப்புக்கு வராதுங்கிறது புரியுதுங்களா விருச்சிகத்தில் கேது இது ஒரு நூ சூட்சுமமான அமைப்புங்க அடிக்கடி விபத்து கண்டங்கள் நோய் நொடி சடுதியில் உயிர் பிரிவது நான் காலையில் தான் பார்த்தேன் மத்தியானத்துக்கு காணான்னு சொல்கிறதுலாம் இந்த விருட்சிகத்தில் இருக்க கேது ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் காலபுருஷனுடைய எட்டாம் வீடு காலபுருஷனுடைய எட்டாம் இடமான விருச்சிகம் ஒரு மனிதனின் உயிரையும் உடலையும் ஆன்மாவையும் பிரிக்கிற இடம் இந்த இடத்துல கேது உட்கார்ந்து தரிசனம் நடத்துகிறாருங்கிறது அவ்வளோ விரும்பத்தக்கதாக இருக்காது இங்கே இயற்கையாகவே பாவகிரகமான இவருக்கு உச்ச பவரும் கிடைக்கும் அதிகமான வலிமையோடு செயல்படுவார் இது செவ்வாயினுடைய வீடும் கூட செவ்வாய் போலவே இயல்பாகவே செயல்படும் தன்மை கொண்டவர் கேதுங்கிறதுனால விபத்து கண்டங்கள் நோய் சொத்து தகராறு வம்பு வழக்கு பிரச்சனைகள்னு ஜாதகரை போட்டு அளக்கழிச்சிடுவார் இதில் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிற போது திருமணத்து பந்தத்தினால சிக்கல் திருமண உறவுனாலேயே பகையை சந்திக்கிறது கோர்ட்டு கேஸை சந்திக்கிறது வம்பு வழக்கை சந்திக்கிறதுன்னு ஒரு மாதிரி போட்டு பேயாட்ட ஆடி விட்டுருவார் இந்த இடத்துல கேது இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் சிறப்புன்னே சொல்ல முடியாது இயற்கை சுவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய கனெக்ஷன் இணைவிருந்தால் ஒரு மாதிரி சத்தம் இல்லாமல் போயிடும் கேதுசம் அப்போ கூட ராஜயோகம் கொடுத்துடுவோம்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா விருச்சிகத்தில் கேது இருந்து அவங்களுக்கு கேது திசை வராமல் தான் கொடுத்து வச்ச அமைப்பு சால சிறந்ததுன்னே சொல்லலாம் தனுசில் கேது இது குருவனுடைய வீடு இந்த வீட்டில் யாருமே கெட்டு போக மாட்டாங்கிற அடிப்படை விதிப்படி கேது பகவானும் இங்கே கெடுதல்களை பெரிதாக செய்துவிட மாட்டார் பேராசிரியர்கள் கல்வியினால் உயர்பவர்கள் நீதித்துறை அரசர்கள் நீதிபதிகளாக இருக்கிறவங்க மக்கள் பணி செய்யக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவி வகிப்பவர்களுக்கு கேது இந்த இடத்துல அமரும் இந்த கண்ணிலையும் தனுசுலேயும் கேது இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த போஸ்டிங்கில் இருப்பாங்க பொறுப்புடன் செயல்படும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க குடும்ப பொறுப்பை சுமப்பவர்களாக இருப்பாங்க ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக இருப்பாங்க ஒரு மடாலயத்துக்கு தலைவராக இருப்பாங்க ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க உண்மையான ஆன்மீகவாதிகளை உருவாக்கும் இடமாக கேது இங்கே அமையும் நார்மலாகவே குரு கேது சனியோட கனெக்டிட்டு வந்துருச்சுன்னா ஒரு சன்னியாச வாசம்ங்கிறது வரும் இங்கே கேது மட்டும் குருவோட வீட்டில் அமர்ந்துருந்து எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து குரு சனியும் கனெக்ட் ஆகிட்டோம்னா உண்மையான ஆன்மீகவாதிகள் மக்களின் துன்பத்தை கண்டு மனம் கஷ்டப்படக்கூடிய நிஜ ஆன்மீகவாதிகளை உருவாக்கும் தன்மை கொண்டவராக இருப்பாங்க சமுதாயத்துக்கு இவர்களால் நிச்சயமாக நல்ல பலன்கள் ஏதேனும் நடந்துடும் புரியுதுங்களா நன்மைகளை வெகுவாக கொடுக்கும் கேது இருக்கும் நிலைகளில் தனுசு சலக்கணத்தில் கேது இருக்கிறதும் ஒன்று சின்ன சின்ன திருமண விஷய பந்தங்கள் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படும் வாய்ப்புகளை ஏழில் இருக்கிற ராகு பகவான் செஞ்சாலும் கூட இந்த இடத்தில் கேது பெரும் கெடுதல்களை செய்து விடுவதில்லை மேலும் இயற்கை சுபர்கள் தொடர்பும் கிடைச்சிருச்சுன்னா கேது திசை ஒரு மாதிரி உங்களுக்கு நல்ல பலனை தர வந்துடும் வந்துவிடும் அப்புறம் வர்ற கேது பெரிய இடைஞ்சலுக்கு அப்புறம் வர்ற ஒரு ஆசுவாசமான அமைப்பு அப்படிங்கிறது மாதிரி அந்த ஏழு வருட காலங்கள் சிறப்பாகவே இருக்கும் மகர லக்கணத்தில் கேது மகர லக்னத்துக்காரர்களுக்கு கேதுவுக்கும் சனிக்கும் கேதுவுக்கு ஒரு விசித்திரமான புரிந்துணர்வு இருக்கும் சனி பகவானுடைய கொடூரமான நெகட்டிவான கேரக்டரை டோட்டலாக வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடியவர் கேது கேதுனுடைய இயல்பு என்ன தான் இருக்கும் இடத்தின் அதிபதி போல் செயல்படுவார் அந்த வீட்டின் தன்மையை முற்றிலும் மாற்றுவார் மகரம் என்பது வாழ்நாளில் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் சு உறவுகளால் ஒதுக்கப்படும் விதிகளையும் கண்ட ஒரு இடம் அந்த இடத்துல கேது இருக்கும்போது இதெல்லாம் இல்லாமல் நல்ல லக்ஸரியஸான லைஃப் எல்லாரோடையும் சேர்ந்து இணையாற்றி பணியாற்றும் தன்மைகள் தாய் தகப்பனால் நன்மைகள் பெரும் விசித்திரமான அமைப்பை கேது மகரத்தில் உட்காரும்போது தருவார் சனி பகவானுடைய தொடர்பு இவர்களுக்கு கிடைத்துச்சுன்னா தெளிந்த ஆன்மீகவாதி உடலில் ஏதேனும் பலகீனங்கள் மனச்சிதைவு புத்தி வளர்ச்சி குறைபாடுகள் போன்றவற்றை தரும் அமைப்பாக போயிடும் பொதுவாகவே லக்னத்தில் கேது இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நிறையா சிக்னஸ்க்கு ஆளாவாங்க உடல் நலிவு ஒரு ஆறு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இவங்களுக்கு நிறைய வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியது வரும் இதுக்கு கேது தேசம் வரணுங்கிற அவசியமே இல்லை லக்கணத்தில் கேது இருக்காரு பெரிய சுபகிரகங்களுடைய தொடர்பு இல்லையா ஆறு வயசு வரைக்கும் ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வரணும் இந்த ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வரணும் திடீர்னு வயிற்றால் வந்துருச்சு திடீர்னு ப்ளூ ஜரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்து அதன் பிறகு தான் லைஃப்பில் செட்டில் ஆவாங்க நார்மலாகவே கேது லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும்போது கண்ணாடி போட வேண்டிய ஒரு விதியும் ஏற்படும் பார்வை திறன் குறைபாடுகள் ஏற்படும் வயிறு உபாதைகளை அடிக்கடி சந்திப்பாங்க இது எல்லா லக்னத்துக்கும் போதும் வயிறு உபாதைகள் ஃபுட் பாய்சன் ஆகிடுறது விஷக்கிருமிகள் வயிற்றுக்குள்ள தங்கிறது இந்த கொக்கி புழுக்கள் நாடா புழுக்கள்னு சொல்லக்கூடியவை வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமாக வயிற்றுக்குள்ளே இருக்கும் இந்த லக்கணத்தில் கேது இருக்கிற அமைப்பு கொண்டவர்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவாவது வயிற்றை கிளீன் செய்யக்கூடிய அந்த பேதி மாத்திரைகள் சாப்பிட்டு கொள்வது மிக மிக நன்று புரிஞ்சுங்களா தோலில் வெள்ளை வெள்ளையாக வந்து குறைவுனால் குழந்தைங்களுக்கு சிலது ரவுண்ட் ரவுண்டாக வரும் பார்த்திங்களா இதெல்லாம் லக்னத்தில் கேது இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அதிகப்படியாகவே இருக்கும் எதிலும் இருக்கும் தன்மையை கொடுக்கும் எதிலையும் ஒட்டாத தன்மையை கொடுக்கும் தெளிந்த ஞானத்தை கொடுக்குற கிரகமான கேது துன்பத்தின் மூலமாகவே ஞானத்தை தருவார் ஒருத்தர் கோடி கோடியாக பணத்தை கொடுத்துட்டு ஞானம் வரட்டுன்னு சொன்னால் வருமா கோடி கோடியாக துன்பத்தை கொடுத்தா தான் ஞானம் வரும் ஸோ இது அந்த மாதிரியான அமைப்பு தான் கும்பத்தில் கேது இந்த இடம் அவருக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்கும் துன்பத்தை அதிகபட்சமாக தரக்கூடிய வீடுகளான விருச்சிகமும் கும்பமும் கேதுவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடுகள்ங்கிறதுனால கும்பத்தில் கேது இருக்கும்போது ஜாதகரை வாசம் போக வைப்பார் சன்னியாசியாகவே மாற்றி வைப்பார் தியாக மனப்பான்மை கொண்டவராக மாற்றுவார் மிலிட்ரி ராணுவம் காவல்துறை போன்றவற்றில் பணிபுரியும் வாய்ப்புகளை தருவார் கீழ்நிலை ஊழியர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸை செய்யக்கூடிய நபர்களை உருவாக்குவார் மருந்து பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை மருத்துவ பிரதிநிதிகள் அலைந்து திரிந்து லாபம் பார்க்கும் விதிகளை கொடுப்பார் திருமண வாழ்க்கை சிக்கல்கள் நிச்சயமாக இருக்கும் திருமணத்தை மறுத்துவிடும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு இந்த சிம்மம் கும்பம் ரெண்டுலேயுமே கேது இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து நாற்பது வயசு ஆகிடுச்சு மேரேஜை பண்ணிக்கல அறுபது வயசு ஆயிடுச்சு இன்னி என்னத்துக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் இதுவும் ஒரு மாதிரி சோதனைகளை கொடுத்து சாதனைகள் தரக்கூடிய இடம் தான் ரொம்ப சந்தோஷமான அமைப்புன்னு சொல்லிட முடியாது ஆனால் தெளிந்த ஞானவாதிகளாக இருப்பார் மீனத்தில் கேது மீனலகணத்தில் கேது இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா குருவனுடைய வீட்டில் கேதுங்கிற வகையில தேசாந்திரம் போக வைப்பார் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவார் மருத்துவத்துறை சாதனையாளர்களை உருவாக்குவார் கேதுனாலே மருந்துங்க மருந்து பொருள் அதிலே மாற்று மருத்துவம் குருவனுடைய வீட்டில் இருக்க கேது பேராசிரியர்களை உருவாக்குறது பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒர்க்கில் ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவங்களை உருவாக்குவது தூதுவர்களை உருவாக்குவது அதாவது அந்நிய தேசத்தில் வந்து இந்தியா சார்பாக வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தூதர்கள் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் அந்த மாதிரியான துறைகளில் புகழ் பெறும் அமைப்பை தருவது நிரந்தரமாகவே வெளிநா வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களாக இருப்பது தலைமறைவு வாழ்க்கையை வாழ வைப்பது பாவகிரகங்களின் சேர்க்கையோடு இருக்கும்போது இருந்தார் காணாமல் போயிட்டார் எங்கே போனார்னே தெரியல பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சுங்கிற மாதிரியான தேடுதல்களை தருவது பிறவியை முடித்து வைப்பது ஏன்னா இது காலகிருஷ்ணனுடைய பன்னெண்டாவது வீடு இந்த வீட்டில் கேது வந்து அதிக சுபத்துவம் அடையும் போது இதுதான் கடைசி பிறவிங்கிற மாதிரியான அமைப்பு புத்திர சோகத்தை தருவது திருமணம் மறுப்பை ஏற்படுத்துவது அல்லது திருமணம் செஞ்சாலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களிலும் திருப்தி இல்லாத நிலையை கொடுத்து விடுவது தெளிந்த ஞானம் தேடுதல் மிகுந்த வாழ்க்கை போன்றவற்றை கொடுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் பொதுவாகவே கேது பகவான்கிறவர் ஒரு பாவகிரகம் பாவத்தை நீர்த்து போகச் செய்ய வைப்பது அதாவது கேது தன்னுடைய வாழ்வியல் அனைத்து கிரகங்களின் தன்மையும் நீர்த்து போக வச்சிருவார் இந்த கிரக காரகத்துவமெல்லாம் கேதுவுக்கு முன்னாடி எடுபடாது நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நீ கேட்கணுங்கிறது மாதிரியான நிலையை கொடுக்கக்கூடிய கிரகமான கேது லக்கணத்தில் இருந்தால் நிச்சயம் ஏதேனும் சுபர்களின் தொடர்பு இருந்தால் மட்டுமே நமது மனமும் செயலும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காவலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்